Please sit there. Thank you. Just a minute, I'll call my boss, okay? Right. And the farmer has come to the house. He has come to the deal. All right. Okay. Come on, let's go there, okay? Right. Thank you. Mr. David, are you interested in music? Music? Yes. I have got wonderful collections of Beethoven. No, I'm more interested in G&G. What do you mean by G&G? Gold and girls. Oh. We both are sailing the same boat, eh? Mr. David, meet my partner, Mr. K. How are you? Mr. David. Not very well. How do you do? Reasonable, under the circumstances. Trust you. Don't trust me, eh? Take my leave. It's a pleasure doing business with you. Yes, I'm under. Police officer. You want proof? Come on. Give me the box. Rasati wanna paka rasa vachendi, konjam meesa vachendi, aadi radhi devi, aadi radhi devi, innum inda aada ennadi, adai thirai pottu moodi kondu aatam ennadi, ennatta rasigan kedaiyadu, olivum maraivum idilledu, ennatta rasigan kedaiyadu, olivum maraivum idilledu. Rasati wanna paka rasa vachendi, konjam meesa vachendi, aadi radhi devi.
தேவி அடி ரதி தேவி இன்னும் இந்த ஆட என்னடி அதை திரை போட்டு மூடிக்கொண்டு ஆட்டம் என்னடி பாவம் இல்லேடி அதில் கோபம் என்னடி மகர் ராசி நானும் சொகவாசி அந்த விளையாட்டில் நானும் ரொம்ப கெட்டிக்காரண்டி அந்த விவரத்தை அக்கம் பக்கம் கேட்டு பாருண்டி என்னாட்ட ரசிகன் கிடையாது ஒளிவும் மறைவும் இதிலேது என்னாட்ட ரசிகன் கிடையாது ஒளிவும் மறைவும் இதிலேது ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி கொஞ்சம் மீச வச்சேண்டி ஆடு ரதி தேவி ஆடு ரதி தேவி இன்னும் இந்த ஆடு என்னடி அதை திரை போட்டு மூடிக்கொண்டு ஆட்டம் என்னடி ஊத்தாமன்னானு இப்போ ஊத்திக்கிட்டேண்டி சுதி ஏத்திக்கிட்டேண்டி உனக்காச்சு உங்கடி எனக்காச்சு இப்போ ஒரு கோடி ஆசை மொத்தம் சூட்ட போறேண்டி அந்த அடையாளம் அங்கம் எங்கும் காட்ட போறேண்டி என்னாட்ட ரசிகன் கிடையாது ஒளிவும் மறைவும் இதில் என்னாட்ட ரசிகன் கிடையாது ஒளிவும் மறைவும் இதில் என்னாட்ட ரசிகன் கிடையாது ஒளிவும் மறைவும் இதில் என்னாட்ட ரசிகன் கிடையாது ஒளிவோ மறைவோ இதில் அப்படி அப்பட அப்படி அது 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 coming. One minute. Wait, man. உருவத்தையே நீ அழிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் ஏன்
பேசி இருக்கட்டும். ஏப்பா தாடி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பார்த்தா ரவுடி மாதிரி இல்லல்ல? ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க சார். ராஜா சக்கரை கட்டி கொஞ்சம் திரும்ப மூஞ்சி பாக்கலாம். அடி சக்க ஷாக்கா இருக்குதுடா, போலீஸ்காரன் கூட கண்டுபிடிக்க மாட்டான் உன்னை. இந்த பழைய திருப்பி வேணாண்டா, போலீஸ்காரன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். வாய மூடு, ஈ பூந்துற போகுது. தண்ணி அடிக்காதே, தண்ணி அடிச்சா நீயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருவேன். இனிமே முடிஞ்ச வரல தண்ணி அடிக்காம இருக்கிறது உனக்கு பெட்டர். சிகரெட்டும் பிடிக்காதே, இனிமே நீ குல்லா போட்டுட்டு இருக்க கூடாது, மத்தவனுக்கு குல்லா போடணும். தலையில இருக்கிற கழுட்டு குல்லாவ பெருமூச்சு வேற முகர கட்டி என்னடா நட இது? இந்த நடைய பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான் நீ பழைய காலத்து ரவுடின்னு. கௌரவமா நட கத்துக்க, எங்க நட பார்க்கலாம். என்னடா இது? டான்ஸ் பள்ளிக்கூடமா வைக்க போற முட்டாள். தாய்மார்கள் எல்லாம் பார்த்து மனசு உருகணும், அந்த மாதிரி ஒரு நடையா இருக்கணும். ஐயோ அப்பாவியா இருக்குது இந்த புள்ள அப்படின்னு சொல்லணும். எங்க அந்த மாதிரி நடந்து காட்டு. ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துருவே கதைய. ஆபீஸ் போறவங்க எல்லாம் எப்படி நடப்பாங்க, கௌரவமா இருக்கிறவங்க எப்படி நடப்பாங்க, அந்த மாதிரி நட. ஆமா இது என்ன ஒன்றரை அடிக்கு பின்னாடி நீட்டிட்டு இருக்குது, உள்ள தள்ளு. சரியா நட, இது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா நெஞ்சு புத்தான போட்டேன்னா பெட்டரா இருக்கும். இது ரவுடி மாதிரி இருக்கு. நேரம் நின்று காட்டு. ஓகே எல்லாருக்கும் விஷ் பண்ணு. பண்ணடா போலீஸ்காரன் செல்யூட் அடிக்கிற மாதிரி அடிக்கிற பத்தியா? நம்ம பண்பாடு என்ன, கை கூப்பி வணங்கணும். அது என்ன விஷயம்? ஹைதராபாத்ல இருந்து ரெண்டு ஸ்மக்லர்ஸ் எஸ்கேப் ஆயிட்டாங்க, அவங்களை தேடிட்டு வந்தேன். அவங்க பேரு? அவங்களுக்கு பேரு ஒரு கேடு. அங்க ஆர்கேன்னு வச்சிருந்தாங்க, இப்ப என்ன பேர் வச்சிருக்காங்களோ. ஐடென்டிபிகேஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஐடென்டிபிகேஷன் தலையே இல்ல. இந்த முட்டத்தை வச்சுட்டு எந்த முட்டத்தை சார் தர்றது? இந்த ஆளை பிடிச்சா இந்த ஆளை பிடிக்க முடியும். இது யாரு? ரெண்டு பேருமா சேர்ந்து ஸ்மக்லிங் பண்றாங்க சார். இங்க இருக்கிற ஸ்மக்லர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம். நெருக்கம் என்ன? ஐ மீன் அவங்க மேல எல்லாம் நான் கேஸ் போட்டிருக்கேன். ஐ சீ. ஆனா இந்த போட்டோல இருக்கிற முகம் எனக்கு புதுமுகமா தெரியுது. இந்த ராஸ்கல் நாளுக்கு ஒரு வேஷத்துல இருப்பான். இப்ப எந்த கேங்ல இருக்கானோ என்னவோ. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்குங்க. டாம் ஆல்டர்ங்கிறவன் ஏர் இந்தியா பிளைட் பாம்பேக்கு வர போறான். பாம்பேக்கு வந்த உடனே இம்மிடியா அவன் டெல்லி வந்து சேர போறான். அவன் டெல்லிக்கு புறப்படுறதுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? தாண்டேலியே ஒரு ஏர் பார்சல கார்கோ மூலமா டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கான். தான் டெல்லி போய் சேர்ந்த உடனே அந்த ஏர் பார்சல வாங்கி டாமால்ட்ட உடனே அடுத்த பிளைட்ல கல்கத்தா போய் சேருவான். இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். டாமால்ட்ட அன்னைக்கே அந்த ஏர் பார்சல எடுத்துக்கிட்டு சிங்கப்பூருக்கு புறப்படுறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கான். அவன் அந்த ஏர் பார்சல எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸில ஹார்பருக்கு போய் சேர்றதுக்குள்ள அவன் கையில இருக்கிற ஏர் பார்சல நாம எப்படியாவது கைப்பற்றணும். ஹார்பருக்கு போற ரோடு ஜன நெருக்கடியான ரோடு. அதுவும் இல்லாம அவனுக்கு தெரியாம அந்த பார்சல் நம்ம கைக்கு வரணும். போலீஸுக்கு எந்த விதமான தடயமும் கிடைக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு பிட் பாக்கெட்டை வச்சுதான் அந்த காரியத்தை சாதிக்கணும். கரெக்ட். நம்ம பிக் பாஸோட ஐடியாவும் அதுதான். இப்ப நமக்கு தேவை ஒரு திறமையுள்ள பிக் பாக்க. யாரது? எல்லாரும் மரியா மரியான்னு சொல்றீங்களே, மரியா என்ன அவ்வளவு பெரிய திறமசாலியா? உஷாரா கவனி. யாரையும் பார்த்துட்டா? சாரி, உங்க பாக்கெட்ல பரிசு வச்சிருந்தீங்களா? ஆமா பாருங்க. ஐயோ பச்சை கடமை, பச்சை கடமை. அது போற, அது போற.
மயமா மறைஞ்சிட்டாரே. அதோ வர, நீ இந்த பக்கம் போய் மறைக்கு, நான் இப்படி வர்றேன். இது ஜென்ஸ் பாத்ரூம் தானே? ஆமா. அப்ப நீ என்ன பண்றீங்க? யூ ப்ளீஸ் போலீஸ் வர. போலீஸ். மரியாதையா வெளியே வா. உன்னை பிடிக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஆ? என்னைய கைய பிடிக்கிற? ஒரு பிப்பாய் தெரிக்கிற பொண்ணு உள்ள போனா அவன் நினைச்சு உன் கைய பிடிச்சிட்டேன். மன்னிச்சுக்கம்மா. ஏம்மா உள்ள வேற யாராவது? யாரும் இல்ல. யாரும் இல்லையா? இதுக்குள்ளான போனா? இதுல என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிதானே? யாரு இந்த வேலை முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எந்த வேலை பண்றது? சர்வர் வேலையா? ஏய், ஒரு கூட்டத்துக்கே பாசா இருந்தவன் எப்படி சர்வர் வேலை பண்றதுன்னு யோசிக்கிறிய? இதுதான் சரியான இடம் ஒளிஞ்சுக்கிறதுக்கு. தொழில் கௌரவம் பார்க்காத. செய்யும் தொழிலே தெய்வம். கான்ஸ்டபிள். எஸ் சார். வயசு என்னாச்சு? 40 சார். சர்வீஸ் என்னாச்சு? 20 வருஷம். சொல்லிக்க வெக்கமா இல்ல? ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி பிக் பாக்கெட், அவளை பிடிக்க முடியல உங்களால. என்ன டியூட்டி பாக்குற நீ? போய் அவளைய வித்தின் 24 hours அவளை ஸ்பாட்ல கொண்டு வந்து நிறுத்தினா இல்லையா பாரு. உங்களால என்னால சீட்ல உட்கார முடியல, உடம்பெல்லாம் பதைக்குது. வெளியே போ. போயா? நம்ம டாக்டரே யாரா இருந்தா நமக்கு என்ன? தொழில துரோகம் பண்ணக்கூடாது. உன் மீட்டர் டூப்ளிகேட்டா? ஒரிஜினலா? ஒரிஜினல் சார். வந்து பாரு. எவ்வளவு ஆயிருக்குன்னு பாரு. 9 rupees 40 paisa ஆச்சு சார். என்ன அது? நான் எப்ப இங்க வந்தாலும் 9 rupees தான் ஆகும். நீ 9 rupees 40 paisa சொல்ற சார். இது வரைக்கும் நம்ம மீட்டர் யாரும் குறைச்சுனது கிடையாது. உனக்கு சந்தேகம் பண்ணா நான் இதே இடத்துல நிக்கிறேன். நீ அங்கிருந்து வேற டாக்ஸில வா சார். எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்னு பாக்கலாம். டாக்ஸி டிரைவர் சத்தியமா இனிமே உன் வண்டியில ஏற மாட்டேன். ஆமாமா, நீ வரணும் வண்டி ஓடாம நின்ற போது. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடு, இல்ல கைய கால கட்டி தூக்கி போயிடுவேன். அப்படின்னா இந்த மாதிரி வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, வேற எங்கிட்ட அதை வச்சுக்கோ. சார், நான் வந்து பிக் பாக்கெட் அடிச்சது என்னமோ உண்மைதான் சார், ஆனா அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேனே. திருப்பி கொடுத்ததுக்காக ஒன்னு அரெஸ்ட் பண்ணல, பிக் பாக்கெட் அடிச்சு அதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அது வந்து உணர்ந்தா மன்னிப்புண்ட. அதெல்லாம் கோர்ட்ல பேசிக்கோ. அப்படியா? சரி. என்ன மரியா, என்ன ஆச்சு? போலீஸ் வர ஓடி வர. போலீஸ் வர. உள்ள போ. எக்கங்க எழுந்துரு. மரியா வந்தாளா? இல்லைங்க. நிஜமா சொல்லு. சத்தியமா வரல. சத்தியம் உனக்கு சக்கர பொங்கலாச்சா? எத்தனை தடவை சத்தியம் வச்சுக்க நீ? அவளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்களா?
சப்போட்டா பழம் மாதிரி நசுக்கிடுவேன். சின்ன பசங்களை கேட்டாதான் உண்மையை சொல்லுவாங்க. இவனை கேப்போம். மரியா இந்த பக்கம் வந்தாளா? நிஜமா? நிஜமா. உன்னை நம்பலாமா? நம்பலாம். அப்ப வேற ஏரியாவுக்கு ஜம்ப் பண்ண வேண்டியதுதான். ஒண்ணு கொடு. எங்க ஏரியால வந்து ஓ வேலைய காமிச்சிருக்க? நோ ஏரியா ஃபார் மாரியா. அப்படியா? எங்க ஏரியாவுக்குள்ள வந்தவங்களை நாங்க சும்மா விடுறது இல்ல. அதுக்கு என்ன செய்ய போற? நீ செஞ்ச தப்ப மன்னிச்சுட்டு உன்னை எங்க கூட்டத்துல சேர்த்துக்கலான்னு நினைக்கிறோம். யாரோட நிழல்லையும் இருக்க நான் விரும்பல. எங்களை எதிர்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? I don't care. Thank you.
இருந்தும் பெற்றோர் ஒரு பொண்ண பிடிக்க முடியல. அதை விட கேவலம் ஒரு கண்ண பறி கொடுத்துட்டு வந்திருக்கேன். வெக்கமா இல்ல? ஏய், நீ ரொம்ப திறமசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ நம்ம கூட்டத்துல இருக்கிறதுக்கே லாயக்கல்ல. சாமா, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீயே டிசைட் பண்ணு. நான் உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கல. அவ விட்டு வச்ச இன்னொரு கடையும் தோண்டிடுவேன். பியூட்டிஃபுல். என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு ஹோட்டல் தி ஹெவன்ல ஒரு விஐபி மேரேஜ் ரிசப்ஷன். அதுக்காக தான் மேடம் போயிட்டு இருக்காங்க. அது பெரிய ஹோட்டல் சார். அதுக்கு தான் இந்த காஸ்ட்லி ட்ரெஸ். அது ஒண்ணே யாரும் இன்வைட் பண்ணது? ஓ அங்கிள், நம்ம தான் இன்விடேஷனே இல்லாம பெரிய மனசோட ஆஜராயிடுவோமே. என்ன இன்வைட் பண்ணது? எந்த விஐபி இல்ல, ஒரு விஐபியோட வாயிற நெக்லஸ். மரியா அங்கிள், 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஹேண்ட்பேக் தள்ளிட்டு வந்தேனே, அந்த ஹேண்ட்பேக் சொந்தக்காரி கழுத்துல ஒரு பியூட்டிஃபுல் டைமண்ட் நெக்லஸ். அது என் கண்ண உறுத்திக்கிட்டே இருந்தது. எப்படிடா அடிக்கிறதுன்னு ஒரே குழப்பம். அந்த ஹேண்ட்பேக்குள்ள ஒரு இன்விடேஷன், தி ஹெவன்க்கு நெக்லஸ் வருது, நீ கட்டாயம் அங்க போகுதுன்னு சொல்லிச்சு. விஷ் மீ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஏய், வோ ஹேண்ட்பேக் இங்க அங்கிள். திடீர்னு ஏதாவது செக்கிங் நடந்தா மாட்டிக்குவேன். See you with a necklace. என்ன உங்களுக்கு
கம்பளை கிட்ட தகராறு அசிங்கமா பாட்டியோட மூணு நாளா கேரிங் சரியான
சரியா புரிஞ்சுக்கல. பட்டியா இருக்கல்ல வெக்கப்படாத. வா வா கமான். சாப்பாடு எல்லாம் போட்டேன், செலவுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன்.
ஐயோ என்ன ஒரு மாதிரி பாக்குது, உள்ள இருக்கிற பூரிய கண்டுபிடிச்சிருச்சா? பைரவா காட்டி கொடுத்துடாதப்பா. நீங்க போங்க, நான் 5 மணிக்கு வந்துடுறேன். போயிடுங்க, நான் நீங்க போயிடுங்க. என்னமோ ஐயோ 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 வாழாட்டது என்ன உனக்கு? இது என்ன பார்த்தா வசதியான விட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. நல்ல வேலை நடுத்தருவில் வச்சு மானத்தை வாங்க இருந்தே. இந்த காணும் அடக்கடவுளே, சோத்த வேற போட்டு 10 ரூபா கையில குடுத்து ஊசிக்கு வேற செலவு வச்சிருவான் போல இருக்க. ஒண்ணு ஆகலையே? ஒண்ணு அப்படி துரத்துச்சு. துரத்துச்சு, பாசத்தெல்லாம் அப்படியே கொட்டினேன், பரிதாப போட்டு விட்டுருச்சு. அதுக்கு மறந்துடாத. என்ன தனியா விட்டுட்டு கை குழந்தையா இருந்த ஒன்னையை தூக்கிக்கிட்டு உங்க அம்மா யாரோ ஒரு பணக்காரனோட ஓடி போட்டா. இந்த பாவி தான் அவளை அனுபவிச்சது மட்டும் போதாது, தன்னுடைய நண்பர்களும் அனுபவிக்கணும்னு அவளை பேர பேசினா. உங்க அம்மா முடியாது முடியாது கதறி இருந்த நேரத்துல நாங்க போயிட்டேன். ஆற்றத்துல அந்த சண்டாளன் அப்படியே கழுத்து நிறுத்து கொண்டுட்டேன். நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன அடிச்சாங்க, பூட்ஸ் காலால மெதிச்சாங்க. அப்ப கிடைச்ச பார்த்துதான் அம்மா இந்த கூடு இந்த கொடூரம். அப்புறம் ஜெயிலுக்கு போனேன். ஜெயில தண்டனை முடிச்சுட்டு வந்த போது அநாகரவாத நிலைமையில ஒன்னதான் பார்த்தேன். பயப்படாதம்மா, நானும் அந்த மாதிரி மனுஷன்தான். கொட்டிட்டு போடும்.
உங்க அம்மா செத்துட்டா. ஏற்கனவே எல்லாரும் என் உள்ளத்தை சுட்டு பசிக்கிட்டாங்க, இப்ப நீ என் உடம்பையும் சுட்டு பசிக்கிடமா? நான் யாரா? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. இந்த நியாயம் கேட்ட உலகம் என்னை ஜெயிலுக்குள்ள தள்ளிடுச்சு. எல்லாரும் இந்த முகத்தை பார்த்து குருவி அசிங்கமா இருக்கிறா. நீயும் உண்மையை சொல்லி நீ என்ன வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு ஓடிட்டா, அதனால தான் சொல்லல. இப்ப மட்டும் எப்படி திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு? பயம், மரண பயம். நான் சீக்கிரம் செத்துருவேன்னு என் மனசுல போட ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உனக்கு பிறந்தராக நான் சொல்ற உண்மையை புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். மரியா, உங்க அம்மா உன உயிர் உயிரா நேசிச்சம்மா, இப்பவும் நேசிக்கிறேன். ஒருத்தர் மேல உண்மையான அன்போ காதலோ நமக்கு வாழ்க்கையில ஒரே உருவந்தமா ஏற்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த திருப்தியிலேயே வாழ்ந்து முடிச்சிடலாம். காதலுக்கு தப்பு தகராறு அசிங்கம் அவமானம் இதெல்லாம் கிடையாது. காதல்ன்றது அவனுக்கு மகத்தான சக்தி. மென்மை பறவை போலோடும் பெண்மை, மலர்ந்த பூ போன்ற மென்மை பறவை போலோடும் பெண்மை. மாரியா கல்லாக கூடும் மழையும் வெயிலாக மாறும், அனலும் புனலாக ஆகும் குணமும் அது போல மாறும். மலரும் கல்லாக கூடும் மழையும் வெயிலாக மாறும், அனலும் புனலாக ஆகும் குணமும் அது போல மாறும். இந்த மாற்றங்கள் யார் செய்த வேலை? இவை தெய்வங்கள் செய்கின்ற வேலை. மாரியா மை டார்லிங், மலர்ந்த பூ போன்ற மென்மை பறவை போலோடும் பெண்மை,
மலர்ந்த பூ போன்ற மென்மை மரவை போலோடும் பெண்மை மாரியா நடந்திடும் மாற்றம் பிறந்திடும் அந்த இறைவன் எழுதும் கோடுகள் வைரங்கள் அங்கு ஒளிவிடும் நல்ல மணிகளும் இங்கு மறைந்திடும் ஏற்றம் நடந்திடும் மாற்றம் பிறந்திடும் அந்த இறைவன் எழுதும் கோடுகள் அந்த வான் கூட கடலோடு சேரும் இந்த கடல் கூட கரை மீது ஏறும் மாரியா மை டார்லிங் மாற்றாமல் முடியாது வேறி மாரியா மடாளை மலர்ந்த பூ போன்ற மென்மை மரபை போலோடும் பெண்மை மலர்ந்த பூ போன்ற மென்மை மரபை போலோடும் பெண்மை மாரியா நினைச்சு பாடிட்டேன் எப்படி என் பேரை யூஸ் பண்ணலாம் அது பல்லவியில சரியா வர வேண்டியது மரியா வந்துருச்சு தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா ஆயுள் தண்டனை காலம் பூராவும் மரியாவை லவ் பண்ணலாம் வரல என்ன விட்டுடு கடல் தண்ணி உப்பு கறிக்காம வாந்தி வரும் வேணாம் தண்ணியே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு நீ விடு கடவுளே பயங்கரமா சண்டை எல்லாம் போடுறீங்க தண்ணியை கட்டாய அப்படின்னு நடந்துருக்கேன் வாங்க ஒரு கோழையா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நீச்ச தெரியலன்னா கோழையா ஆமா சொன்னாலும் சொல்லிட்டு நீங்க கோழைதான் சரி நானே ஒரு கொலகாரனா இருந்தேன் கொலகாரனா அங்க பாருங்க எறும்பு போறது கூட தெரியல பெரிய கொலக்காரன் பூஞ்ச பாரு உன்ன மாதிரி பாவிய போய் அப்பாவின்னு சொல்லிட்டு போறாள் அவன் பாவம் அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறா அவ வாழ்க்கையை போய் நடிக்காம நீ கொலகாரன் கொலக்காரங்கிறத சொல்ல வேணா இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போதோ
ஹாப்பி நியூ இயர். ஹலோ. ஹாய் ஸ்வீடி. ஹாய் அங்கிள். ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ தி சேம். இட்ஸ் ஃபார் மீ. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. எனக்கு ஒரு நல்ல துணைவரை கொடுத்ததுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துறேன். இந்த உலகமே மோசங்கிற எண்ணத்துல என் மனச கல்லாக்கிக்கிட்டு இஷ்டப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உலகத்துல இனிய மலர்களும் இருக்குங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரகுவ மனசார காதலிக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து அவரை என் கணவராய் ஏத்துக்கிறேன். அதுக்கு நீதான் சாட்சி.
yours, eh? பிரதர் டியூட் பண்ண கலப்பா அடடே அவதான் பச்சை குழந்தை தனமா என்னமோ காதல் பண்ணிட்டு தெரியுறானா உனக்கு புத்திங்கடா போச்சு கவிதையா போற தாலி உன் மார்பில் பொண்ணு ஊஞ்சல் ஆடவா ஏண்டா உன் கண்ணுக்கு முன்னாடி தூக்கு கயிறு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க அதை மறந்துட்டியா நீ சரி அவதான் என்ன காதலிக்கிறான் நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்ல போறேன் ஏண்டாடே உன் வாழ்க்கை தான் பாழானது பாழாயிடுச்சு அவ வாழ்க்கையும் எதுக்குடா பாழாடிக்கிற நேர போய் அவள்கிட்ட சொல்லு அம்மா நான் காதல் பண்றேன் சும்மா வாஞ்ச நேரத்துக்கு ஏதோ ஜல்சாக தான் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய நிலைமை எப்படி பொசிஷன் எப்படி என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடு கம் ஆன் டூ இட் சரி அல்ல எல்லாமே ரெண்டு நாள்ல எப்படி புருஷம் கொண்டாட்டி ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே ரெண்டு மாசம் ஆகுமே அதனாலதான் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லியிருக்காங்களே அடியா ட்ரெஸ் எங்க ரூம் எங்க இருக்கு ட்ரெஸ் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே ரெண்டு நாள்லயே புள்ளைய பத்து கொண்டான்னு சொல்லுவான் போல இருக்குது அறிவு கட்டவன் சொல்ல முடியாது சுப்பீரியர் சிரிப்பு நடி வேண்டி கிடக்குது நீங்க படுற அவஸ்தையை பார்த்து சிரிக்காம என்ன பண்றதா இருக்கிறது ரெண்டு நாள் அவஸ்தை படாம குதகல மாவட்ட சொல்றேன் என்னங்க எனக்கு நான் கூட ரெண்டு நாள் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன் ஐயோ இத்தியாதி இத்தியாதிக்கே ரெண்டு நாள் பத்தாதுங்கிற இதுல வேற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுச்சா இட்லி நீ போய் டிபன் கொண்டா போ பாப்பா பாப்பா இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டியிருந்தா காலா காலத்துல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் எல்லாம் இந்த வீட்டுலதான் இது பேண்ட்ங்க எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் இங்கதான் எல்லாம் அழகழகா இருக்க இட்லி எல்லாம் அவசரம் தான் சாப்பிட வரீங்களா ஒண்ணு நீ இட்லி கூட இல்லன்னா மாவு கூட நான் போலீஸ் ஸ்டேஷன் பாத்துக்கிறேன் அடுப்புக்கு என்ன பண்ணுவீங்க சாராய பணியா அடுப்போட புடிச்சிருக்கேன் எல்லாரும் கொண்டாட்டிகளை சமைச்சு சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க ரொம்ப தான் அழுத்திக்கிறீங்களே என்னவோ பண்ணிக்கோங்க அச்சா டைம் இல்ல எனக்கு போடு இட்லி போட் சட்டி சாம்பார் எல்லாம் தலைமையில ஊத்து டைம் இல்ல எனக்கு தனியத்து கூட டைம் இல்ல சட்டியை போடு அதிரி போடு நான் கலைக்கிறேன் ஐயோ நீ மெல்ல சாப்பிடுங்க விக்கிக்கு போகுது இங்க பவுன்ஸ் பவுன்ஸ் இங்க கமல் கமல் இருட தொட தொட ஆமா எங்க இவ்வளவு ஆத்திரமா போறீங்க ஒரு பொண்ணை பார்க்க போறேன் பொண்ணை பாக்கவா ஆமா என்ன வயசு இருக்கும் உன் வயசு இருக்கும் ஏன் பைசா அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படியே என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க அவளே பண்ணிக்க வேண்டியதானே அறிவு கட்டவளை அடிச்சு லாக்கப்ல தள்ளிடுவேன் நான் யார் தெரியுமா உனக்கு நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு பொண்ணை கையும் களவுமா பிடிக்க போறேன் ஷீ இஸ் எ பிக் பாக்கெட்
அப்படியா? எங்கே போங்க. மாப்பிள்ள பாக்க வரும்போது மாமனார் ஒரு கெட்ட போட வரணும், அதுக்குதான் இந்த செட்டப் எல்லாம். Order, please. We are waiting for someone. Okay. Ma, sonna nerathu vandruvara? Sonna time ku correct ah vandruvar pa. Emma, enna paatha buffoon maari irukku. No, sir. You are really handsome. Appa, Raghu. Oh. Enna sir, appadi paakuringa? Maariya, உன்ன இடமும் நினைச்சேன். உன் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ சார். இன்னைக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் நினைச்சபடியே நல்ல மாப்பிள்ள கிடைச்சிட்டார். அது எப்படி சார் நான் நல்லவன்னு அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்க? அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்லுவாங்கல்ல, இப்போ சுருக்கமா உங்களை பத்தி ஒரே வரியில சொல்லட்டுமா? எங்க சொல்லுங்க பாக்கலாம். மிஸ்டர் ரகு தான் விரோதிக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டார். அவ்வளவு நல்லவர். Am I right? Right. Excuse me. One minute. என்ன மரியாதை, நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சு வந்தா நீ உங்க அப்பா கூட்டிட்டு வந்து எக்கச்சக்கமா மாட்டி விட்டேன். அப்பாக்கு தான் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல, சொல்ல வேண்டியது இப்பவே சொல்லுங்களேன். அப்பா, ரகு உங்ககிட்ட என்னமோ கேட்கணுமா? என்ன மிஸ்டர் ரகு, என்ன விஷயம் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சும்மா மனசுல இருக்கிற தைரியமா சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு மனசே இல்ல சார். சாரி, மனசுல ஒண்ணுமே இல்ல சார். ஷீ ஜோக்கிங். கேட்க மறந்துட்டேனே, என்ன செய்துட்டு இருக்கீங்க? தேங்க்யூ, நீங்க ஆர்டர் பண்ணிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். ஹலோ, கெட் மீ போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இமீடியட்லி. எஸ், ஐ அம் சிபிஐ ஸ்பெஷல் ஆபீசர் ஸ்டீஃபன் ஸ்பீக்கிங். என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு, ரகு காணோம்? நீங்க இருங்கப்பா, நான் போய் பார்த்துட்டு
கண்டுபிடிக்க நீ எதுக்காக உதவி பண்ண? நான் என்ன செய்ய முடியும்? அதான் எங்க கையாளு, அவரை நான் காப்பாத்த வேண்டாமா? சரி, அவன் எதுக்காக மரியா அவரை பாதர கொள்ளணும்? மரியா எங்க கூட்டத்துக்கே எதிரிடா. வாட் டு யூ மீன்? மரியா ஒரு சாதாரண பிக் பாக்கெட், அவ உனக்கு எப்படி எதிரியான? நீ நினைக்கிற மாதிரி நானும் அவன் ஒரு சாதாரண பிக் பாக்கெட் தான் நினைச்சேன். ஆனா அவன் எங்க குரூப்புக்கே ஒரு சேலஞ்ச். நான் எப்படி அவளை விட்டு வைக்க முடியும்? அவ உனக்கு எதிரின்னா நானும் உனக்கு எதிரி. எங்க போ? உனக்கு வேண்டிய ஆளை நீ காப்பாத்துட்ட, எனக்கு வேண்டியவளை நான் காப்பாத்த போறேன். எனக்கு நிச்சயமா தெரியும் நீ திரும்பி வருவேன். கமல் ஹாரி, யூ நோ சம்திங், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன் தலைக்கும் என் தலைக்கும் ஒரு விலை வச்சிருக்காங்க. ஆனா அது ஒரு சின்ன சேஞ்ச். என் தலை ஏதோ அயல் நாட்டுக்கு போயிட்டுதான் என் பைல மூடிட்டா. ஒரு குத்தமும் பண்ணீங்களே. குற்றம் பண்ணாலா இல்லையான தீர்மானிக்க வேண்டிய கோர்ட் நான் இல்ல. அவ குத்தம் செஞ்சிருந்தா அவன் மேல கேஸ் போடுங்க, இப்ப விட்டுடுங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனா உங்க வீட்டு பழக்கடையா? அவளை வெளியே கொண்டு வரணும்னா யாராவது ஜாமீன் கொடுக்கணும். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார், நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். ஏமா, உன் காலாலேயே உன்னால நிக்க முடியலையே, நீ ஜாமீன்ல நிக்க போறியா? நான் ஜாமீன் கொடுக்கறேன் சார், நான் ஜாமீன் கொடுக்கறேன் சார், நான் ஜாமீன் கொடுக்கறேன் சார். ஜாமீன் கொடுக்கிறதுக்கு ஆள் மட்டும் போதாது, அந்தஸ்தும் தேவை. மைண்ட் இட். மரியா, உனக்கு அனுதாபம் காட்ட அப்பாவிங்க இருக்காங்களே தவிர அந்தஸ்து உள்ளவங்க யாராவது இருக்காங்களா பாத்தியா? சார், தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்க சார். நீங்க கூப்பிடும் போது வந்து ஆஜராயிடுறேன் பிளீஸ். நோ, நம்பிக்கை உள்ள ஒரு நபர் உனக்கு ஜாமீன் கொடுத்தா உன்னை நான் விடுதலை செய்யறேன். அப்படி யாராவது இருக்காங்களா? மரியாவுக்காக நான் ஜாமீன் கொடுக்கறேன் இன்ஸ்பெக்டர். நீயா? நானே தான். ஏன், எனக்கு அந்த அந்தஸ்து இல்லையா சார்? நான் ஒரு கௌரவமான போலீஸ் இன்ஸ்பெக்டரோட மனைவி. That's all right. நீங்க எல்லாம் வெளியே போங்க, வெளியே போங்க. வா. எப்படி அறிவு இருக்கா உனக்கு? அவ யார் தெரியுமா? கேடி. அவளுக்கு நீ ஜாமீன் கொடுக்க போற. மரியாவை உனக்கு தெரியுமா? தெரியும். உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? சொல்றேன், இதுவரைக்கும் நான் சொல்லாம இருந்த விஷயத்த மரியா, I'm a great pickpocketer. Pickpocketer? நான் யார் தெரியுமா? கிரேட் ஸ்மக்லர். வேற வேறடி. Also a great boxer. You are the great. Yes. But I'm the best. இப்ப சொல்லுங்க, நான் மரியாவுக்கு ஜாமீன் கொடுக்கற தப்பா? இல்ல சைலஜா, மரியாவை ஒரு கேடின்னு தான் நினைச்சேன். அவளுக்கு இவ்வளவு இறக்க குணம் இருக்குன்றத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெயிட் எ மினிட். என்ன உன் நண்பனா நீ நினைச்சேன்னா மரியாவுக்கு எந்த தீங்க செய்ய மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடு. ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் உனக்கு உறுதி கொடுத்துடலாம், ஆனா எங்க பாஸ் கொடுக்கணுமே. பாஸா? யார் அந்த பாஸ்? நான் இன்னைக்கு போலீஸ்ல இருந்து தப்பி வந்தப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்தது அவர்தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆதரிச்சு வர்றது அவர்தான். நீயே இங்கே இருந்தேன்னா உனக்கு அவருடைய ஆதரவு கிடைக்கும். உன் ஃபைலையும் மூட நான் ஏற்பாடு பண்றேன். ஃபைல மூடுறத என்ன சொல்ற? அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. நேத்து ஹோட்டல்ல அவளை என் கண்ணால பார்த்தேன் சார். உங்களுக்கு போன் பண்ணிட்டு வரதுக்குள்ள என் கண்ணில் மண்ண தூவிட்டு தப்பிட்டான். என்னையா இங்க ஒரு ஆள் கட்டிட்டாங்க சார். கமால், பார்க்கும்போது இந்த சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருந்தான். கான்ஸ்டபிள், அந்த பாடியை திருப்பி அவங்க பார்க்கலாம். ஓ காட், முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு. ஃபயர் கன்னை வச்சு தான் சுட்டு இருக்கணும். இஸ் இட்?
என்ன கிழிஞ்சு போட்ட முகம் மட்டும் தெரியுது. வெயிட் எ மினிட். கைலாஷ். சோ கைலாஷ் செத்துட்டான். மரியா, அவன் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போச்சுமா. இவ்வளவுக்கும் காரணம் நீங்கதான். அவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அன்னைக்கே கெஞ்சினேன், அப்பவே போயிருந்தா. அவ கொண்டது பத்தாம ரகுவை கொண்டுட்டாங்க. அந்த கயவாளி கூட்டத்தை கருவறுக்கல. என்ன காரியம் பண்ணிட்டா? எனக்கு துரோகம் பண்ணிட்டியா? என்ன தப்பு செஞ்சிட்ட? என்ன தப்பா? நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது திரும்பி ஒரு வாங்குற நம்பிக்கையில அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப நான் செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? ஓ, நீ அந்த ஆங்கிள் பாக்குறியா? நான் எந்த ஆங்கிள் பாக்குறேன் தெரியுமா? உன்னை க்ளோஸ் பண்ணவங்களை வச்சே உன் ஃபைல க்ளோஸ் பண்ண வச்சிட்டேன். இப்போ உன் ஃபைலுக்கு லைஃபே இல்ல தெரியுமா? ஸ்டாப் இட். என்னை காப்பாத்துறத நினைச்சுக்கிட்டு அந்த மரியாவோட வாழ்க்கையே பாழ் பண்ணிட்டியதா? ஏண்டா, நீ அவளை லவ் பண்றியா? இட்ஸ் நாட் லைக் தட். அவ என்ன லவ் பண்றா, பட் யூ கான்ட். ஏண்டா, நம்ம ப்ரொஃபஷன்ல யாரையாவது காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ முடியுமா? எனக்கு தெரியுண்டா, தெரியும். இருந்தாலும் என்ன அறியாம ஒரு ஆவேச. தவறே நடந்திருந்தா கூட அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. நமக்கு செக்ஷுவல் ஃபீலிங் இருக்கலாம், ஆனா சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கவே கூடாது. ராஜா, பின் என்னடா, உன்னால அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியுமா? நீ செத்து போயிட்டே அவளுக்கு தெரிஞ்சா அவள் சந்தோஷமா இருக்கலாம், வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல? You are right. ஆனா மரியாவுக்கு எந்த ஆபத்து வராதுங்கிறதுக்கு நீ என்ன கேரண்டி கொடுக்குற? என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது, இத பத்தி முடிவெடுக்க வேண்டியது. பாக்குறேன். உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்க. என்னையா? Impossible. ரகு, இவர் தான் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருப்பாரு ஒழிய இந்த உலகம் இவரை பார்க்க முடியாது. காரணம், இவர் ஆண்டவ மாதிரி பரவதாரங்களை எடுத்துக்கிட்டே இருப்பார். ஷாம், தம்பி இப்பதானே நம்ம கிட்ட வந்திருக்கான். போக போக என்ன புரிஞ்சுக்குவான். ஷாம், நம்ம கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தம்பிக்கு சொல்லியிருக்கியா? என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நானே தயார் பண்ணிக்கிறது தான் வழக்கம். குட், வெரி குட். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரகு செத்த மனுஷன். சில சமயம் உயிரோடு இருக்கிறவனால சாதிக்க முடியாதத செத்த மனுஷனால சாதிக்க முடியும். வெல் செட். நம்ம கூட்டத்துக்கு பொருத்தமான ஆள். ஓகே, பட் டெல் மீ, வாட் அபவுட் மை ஷேர்? என் பங்கு? நீங்க அவனுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன நீ ஏக்கள் எவ்வளவு வேணும்? 70-30. ஓகே, 70 எனக்கு, 30 உனக்கு. யூ ஆர் மிஸ்டேக்கன். 70 எனக்கு, 30 உங்களுக்கு. ஐஷம், வாட் டைப் ஆஃப் மேன் யூ ஹவ் பிராட்? ஐல் டெல் யூ, ஹீ மேன். ஓ, ஐ சி. நோ மோர் டிஸ்கஷன். 50-50. ஓகே, டன். Chick, 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 chick.
Idiots.
என்னால பொறுக்க முடியல, அவளுடைய சொல்ல தாங்க முடியல. நீயா நானும் கேட்கிற அளவுக்கு வந்துட்டான். பல வருஷ காலமா சேர்த்து வச்சிருந்த சொத்து சுவத்தை எல்லாம் சில மாசத்துக்குள்ள சின்ன பின்னமாக்கிட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையாள மாதிரி நம்ம கூட்டத்துல சில பேரை சாகடிச்சிட்டான். அவளை ஒழிச்சு கட்ட வரையிலும் எம் மனசுக்கு நிம்மதி கிடையாது. ஸ்ட்ரைட் அவே கோயிங் டு மர்டர். நீ 50-50 பங்கு கேட்ட இல்ல, மரியாதை கொள்ள வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே, வெரி குட். என் கண்டிஷன் தெரியுமில்ல, அவளுடைய டெட் பாடியை நான் பார்க்கணும். இல்ல யார் பொறுப்பை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுடைய பணத்தை நான் பார்ப்பேன். ஓகே ஓகே. பெஸ்ட் ஆஃப் லக். அந்த மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. மரியா, என்னது குழந்தை மாதிரி? நான் திரும்பி வந்துட்டேன். இனிமேலாவது அந்த கூட்டத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுறேன். நீங்க என்ன கிடைச்சிட்டீங்க? ஆனா எங்க அப்பாவை கொன்ன கொலைக்காரனுங்களே, நான் பழி வாங்காம விடமாட்டேன். மரியா, அனாவசியமான பகையை வளர்த்துக்கிட்டேன்னா அதுக்கான விளைவுகளை நீ அனுபவிக்க வேண்டி வரும். நீங்க எதுக்காக அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏன்னா நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். உண்மையை சொல்றேன். ரகு, என்ன சொன்னேன்? அந்த கூட்டத்துல நீ ஒருத்தனா? நோ நோ நோ, ஐ வான்ட் பிலீவ் இட். மரியா, இதுவரைக்கும் நான் சொன்ன பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த நீ இப்ப நான் நிஜம் சொல்லும் போது ஏன் நம்ப மாட்டேங்கிறேன்? சத்தியமா சொல்றேன், கொள்ளக்காரன். இத்தனை நாள் இதை உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கான தைரியம் எனக்கு இல்ல. ஆனா சொல்ல வேண்டிய நிலைமையில இப்ப நான் இருக்கேன். ஏன்னா நான் செய்த கொலையும் கொள்ளையும் போதாதுன்னு இப்ப உன்னையே கொலை பண்ண சொல்லி என்ன நினைச்சிருக்காங்க. மரியா, உன்னால கொல்ல முடியாது. தயவு செய்து எங்கேயாவது ஓடி போயிடு பிளீஸ். ரகு கொலைக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியா உன் கையால சுட்டுக் கொண்டு நான் சொல்றேன். ஆமா ஃபாதர், அவரோட பேர் ரகு. அவரோட அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். நல்லவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சோதனையை கொடுக்கிறாரேன்னு கலங்க கூடாதுமா. சோதனைகள்லாம் தண்டனை அல்ல. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அப்பவே என் உயிரை விட்டுருப்பேன். கிறிஸ்தவ மதத்துல பிறந்து தவறான பாதையில போய்கிட்டு இருந்த என்ன அந்த ஹிந்து நண்பர் தான் நல்லவனா மாத்தினாரே. அதனால ஆண்டவனை சாட்சியா வச்சு அவரை என் கணவரா ஏத்துக்கிட்டேன். அனாதையா இருந்த எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத சமீபத்துலதான் கர்த்தர் காட்டினாரே. அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்குள்ள அவர் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாருங்க பாவிங்க. அதுலயும் திருப்தி அடையாம நான் உயிருக்குயிரா நேசிச்சேன் ரகுவையும் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம்தான் நான் பழிப்பாவத்துக்கு அஞ்சாம பல கொடுமைகளை செஞ்சிட்டேன். ஃபாதர், என்ன மன்னிச்சிடுங்க. மரியா வர்ற, மறைஞ்சுக்க. கான்ஸ்டபிள், அந்த பொண்ணை கொஞ்சம் வாட்ச் பண்ணு. அந்த பொண்ணை நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப உதவி பண்ணவளாச்சு சார். யூ ஆர் கரெக்ட். ரகு சத்துட்டான்னு நான் முழுக்க நம்பல. அவன் உயிரோடு இருந்தா நிச்சயமா மரியாவை பார்க்க வருவான்.
அதனாலதான் சொன்னேன். கமால் மைத்தன், ஆறு புல்லட் அப்படியே இருக்கு. அப்படின்னா நீ அவரை சொல்லல, அப்படின்னா நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல, நீ பாசுக்கு துரோகம் செஞ்சிட்ட. அப்படின்னா போது, நிறுத்துறா. கோவில இடிக்க முடியுமா? நான் மரியாதை பத்தி சொல்றேன், நானும் மரியாதை பத்தி தான் சொல்றேன். அந்த பொண்ணு என் மேல வச்சிருக்கிற காதல் அவளை ஒரு பெரிய நெருப்பாக எடுத்து கிட்ட நெருங்க முடியலடா. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு தேவதை. நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சு, நீ மரியாதை காதலிக்கிறேன். அவ என்ன காதலிக்கிறான்? கொலாருன, கொல்லக்காரன, ரொம்ப ஆழமா காதலிக்கிறாரா? யூனோ த ஒன்லி பர்சன் இன் த ஹோல் டேம் வேர்ல்ட் லவ்ஸ் மீ. அவளோட அன்புக்கு முன்னால நான் வெறும் ஒரு துரும்பா மாறிட்டேன். அடுக்கடுக்கா பாவனை செஞ்சுட்டு வந்தனா அவளுக்கு அடிமை ஆயிட்டேன். அப்போ ஆரம்பத்திலிருந்தே அவளை கொலை செய்யணுங்கிற எண்ணம் அடியோட உனக்கு இல்ல? இல்ல இல்ல, நான் உயிரோட தான் இருக்கேன். என்ன நினைச்சு இவங்களை எல்லாம் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்கு தான் அங்க போறேன். பட் முடியல. ஏன்னா அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் அங்க வந்துட்டான்ப்பா. அந்த நேரத்துல ஸ்டீஃபன் அங்க வரலன்னா அவட்டு உண்மையை சொல்லிருக்கியா? ஏண்டா மறுபடியும் பொய்ய சொல்றேன். நான் மறுபடியும் பொய்யதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில எவ்வளவு இழந்துட்டேன்னு. நான் இப்போ தனிமரமா நிக்கிறேன். இன்னும் என்னோட பாவத்தோட நிழல் மட்டும் எனக்கும் மரியாவுக்கும் என் குழந்தைக்கு நடுவில் இரும்பு தரையா நிக்கிறதா? ஆமா, நீ எடா சொல்ற. மரியா என்னோட குழந்தைக்கு தாயா போற. நான் இப்ப ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சுத்தி ஒரே இருளும் பனிமூட்டம் மாத்தா இருக்கு. அந்த பனிமூட்டம் கலைஞ்சி உன்னுடைய உண்மையான உருவம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நிலைமை வந்தா அவன் முன்னாடி நினைக்கிற தைரியம் எனக்கு இல்லடா. நான் செத்து போயிட்டே நினைச்சு என்ன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பூஜைவதிக்கு முன்னாடி போய் நின்னு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட சாகிறதே கரெக்ட். உன்னுடைய முடிவை நான் பூரணமா சம்மதிக்கிறேன். ஏற்கனவே உனக்கு வான் பண்ணியிருக்கேன் இல்ல, குணத்துக்கு பதில் குணம்தான். தண்டனை ஏத்துக்க தயாராயும். இவனை நீ தானே அழைச்சிட்டு வந்த, நீ ஏன் அனுப்பிவை? இதுல ஒரே ஒரு புல்லட் இருக்கு, நீ குறி தவறாத. நான் மூணு என்றேன், தேர்ட் இஸ் தி லாஸ்ட் நம்பர். ஷூட். ஓகே. ஒன், டூ, வெரி குட் சாம். என் மேல பக்தி இருக்கா இல்ல உன் ஃப்ரெண்டு மேல பாசம் இருக்கா? அப்படி டச் பண்ணு. பக்தியை விட நட்பு தான் ஜாஸ்தின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
பேரு எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உன் ஜாதகமே எனக்கு தெரியும்டா. என்ன தெரியல, நான் தான் வைர வியாபாரி வஜ்ரவேல் ஓடுமா. அந்த பையனா நீ? ஆமாட்டா, என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்ச உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். இன்னைக்கு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா அலையறேன்னா அதுக்கு நீ தான் தான் காரணம். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன அருமையான சந்திப்பு! என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண என் கூண்டிலேயே வந்து மாட்டிக்கிட்ட. சின்ன பையனா இருக்கிறியே, உன்னை எப்படி கொலை பண்றதுன்னு யோசனை பண்ண நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. உன்னை சாகடிக்காம நான் விடவே மாட்டேன். இனி கொஞ்ச நேரம் தாமதம் பண்ணா கூட நிலைமை விபரீதமா போயிடும். ஏன்னா நாம நம்பினவங்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டானுங்க. உடனடியா எனக்கு ஒரு டெட் பாடி வேணும். ஆமா, உடனடியா ஏற்பாடு பண்ணு. எதுக்கு? சிலோன்ல இருந்து வந்த வேலைக்காரன் இந்த நாட்டுல செத்து போயிட்டான். அவன் பணத்தை சொந்தக்காரங்க கையில ஒப்படைக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போறேன். அந்த பணத்தோட பயத்துலதான் என்னோட வைரங்க இருக்கும். ஓகே. என்ன விஷயம் சார்? அந்த பயங்கர கொள்ளக்காரன் பூபதி இல்ல, அவன் இந்த ஊரை விட்டு சிலருக்கு தப்பிச்சு போக திட்டம் போட்டிருக்கான். அது மட்டுமல்ல, இது வரைக்கும் செத்து போறத நினைச்சுக்கிட்டு இருந்தமே ரகு, அவ இன்னும் உயிரோட இருக்கான். இம்பாசிபிள், ஐ சஸ்பெக்ட் இட். ஜஸ்ட் எ மினிட், நீ மரியாதை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் போயிட்டு வந்துடுறேன். ரகு உயிரோட இருக்காரா? அவர் சொல்றாருமா, எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன். ஐயோ, இந்த நிலைமையில நீ வரக்கூடாதுமா, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ப்ளீஸ். மரியா, மரியா, ஜகு, ஹார்பர்ல எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டியா? பண்ணி ஊர்வலம் கிளம்பட்டும். வாங்க பாத்து புறப்படலாம்.
சொல்றா இன்ஸ்பெக்டர், ரகு உயிரோட இருக்காங்கறத இப்பவாத நம்புறீங்களா? ஆமா சார், ரகு தான். ரகு ரகு ஓடாதே, நில்லு. ஓடனே சுட்டு பொசிக்கிடுவேன். சலான் நீங்க இந்த பக்கம் போங்க சார். எப்படி உயிரோட வந்தான்னு பாக்குறியா? குற்றவாளியான சட்டத்து கண்ணுல மண்ணை தூவறதுக்காகத்தான் செத்து போனதான் நடிச்சேன். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்? ஒரு குற்றவாளியா நாம காதலிச்சோம்னு நினைச்சு நீ தினம் செத்து பிழைக்கிறத விட ஒரு நல்லவனை பிற துக்கத்துல கொஞ்ச நாள் வருத்தப்பட்டுட்டு அப்புறமாவது சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதான் உனக்கும் நான் செத்தவனாய். ஆனா என்னுடைய துரதிருஷ்டம், உன் எந்த நிலைமையில என்னை பார்க்க வச்சிருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் குற்றவாளி இல்ல, குற்றவாளி ஆக்கப்பட்டேன். எங்க அப்பாவை கொன்னவனையும் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனையும் நான் பழி வாங்கிட்டேன். அந்த விஷயத்துல எனக்கு நிம்மதிதான். ஆனா ஓமனால நான் துரோகியா நிக்கிறேன். மரியா, மிருகமா வாழ்ந்துட்டு இருந்தேன்னு நீதான் மனுஷனாக்கினேன். சத்தியமா சொல்றேன், உன்னோட புனிதமான அன்புக்கு முன்னால நான் துரும்பாயிட்டேன். மரியா, நான் வேற ஒண்ணு கேட்கல, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா நான் சந்தோஷமா தூக்கு மேல கூட போயிடுவேன். மரியா ப்ளீஸ், மரியா என்ன மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லு. மரியா, சட்டம் கொடுக்கிற எந்த தண்டனை என்னால தாங்கிக்க முடியும், உன் வெறுப்பு என்னால தாங்கிக்க முடியாது. மரியா ப்ளீஸ், மரியா என்ன மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லு. மரியா, ஒரு நிமிஷம் மரியா, நான் செஞ்சிருக்கிற துரோகத்துக்கு உன்னால என்ன மன்னிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால இது வரைக்கும் நான் செத்துட்டேன் நம்பிக்கிட்டு இருந்தடி, இனிமே நான் நிரந்தரமா செத்துட்டேன் நம்பிட போதும். ஒரு நிமிஷம் பாத்து பாத்து சார், தூணை தாலாட்டில் உன் பாடம் இங்கே.